ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாடர்ன் பியூட்டி கேர். நம்ம சேனலில் ஈஸியாக நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கான டிப்ஸ் எல்லாமே சொல்ல போகிறோம். ஸோ எல்லாருமே நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் கருமுட்டை வளர என்னென்ன ஃபுட் ஐட்டம் சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கருமுட்டை வளர்கிறதுக்கு ஒரு மாதத்தில் ஃபஸ்ட்டு பீரியடான டேட்லேருந்து 14, 15, 16 அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய உடல்நிலைக்கு ஏற்ப அது வந்து மாறுபடும். அந்த கருமுட்டை வெடிக்கிற நாள் நம்மளோட ஓவுலேஷன் சொல்லுவாங்க. அதை இந்த ஓவுலேஷன் டைமில் கருமுட்டை வெடிக்கிறதுக்கு கருமுட்டை ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்காக ஒரு சில பொருட்கள் சாப்பிடணும். அது என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாதாம் எடுத்துக்கோங்க. தினமும் ஒரு 5 பாதாம் நைட்டு ஊற வச்சு காலையில் அதை தோல் உரித்து சாப்பிடுங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா காராமணி. இதுவும் கருமுட்டை வளருக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒரு கையளவு காராமணி எடுத்து அதை தினமும் கொஞ்சம் வேக வச்சு சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு. இதில் அதிக அளவு சத்துக்கள் இருக்குதுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். முளைக்கட்டி சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா ஒரு சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதில் உள்ள சத்துக்கள் வந்து கண்டிப்பாக கருமுட்டையே சீக்கிரமே நல்லா வளர பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ். இந்த சியா சீட்ஸ்லேயும் எக்கச்சக்க நன்மைகள் இருக்குது. கருமுட்டை வளர்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இதை நீங்கள் ஒரு ஸ்மூதியாக எடுத்துக்கலாம். நைட்டு ஊற வச்சு காலையில் பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஜூஸ் போடும்போது ஜூஸில் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருப்பு எள். கருப்பு எள் பெண்களுக்கு எப்போவுமே ரொம்ப நல்லதுன்னு தெரியும். ஸோ கருப்பு எள் நீங்கள் ஃப்ரை பண்ணி பொடி மாதிரி சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து களி எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. இது எல்லாமே செய்யும்போது கருமுட்டை நல்லா வளரும். கருப்புள் வந்து கர்ப்பப்பையை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.